Hello friends, good morning. So, நம்மளுடைய premier classes start பண்ணிடலாமா? So, daily நம்மளுடைய premier classes morning 7 o'clock வந்துகிட்டு இருக்கு. So, yesterday class பார்த்திருப்பீங்க நினைக்கிறேன். So, differentா நம்ம start பண்ணிடும் அந்த classes. அதுவும் உங்களுக்கு அந்த way உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். Useful ஆ இருக்கும் நினைக்கிறேன். So, அந்த class க்கு கீழே வர comment section நான் இன்னும் பார்க்கல. So, பார்த்துட்டு நீங்க என்ன comment பண்ணிருக்கீங்க அப்படின்றத நான் வந்து பாத்துக்கிறேன். Okay வா? So, இன்னோட classesல 50 கேள்விகள் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? So, வாங்க class க்கு போயிடலாம். So, daily நீங்க கேட்டிருக்கீங்க 50 கேள்விகள் எங்களுக்கு social மட்டும் கொடுங்க மேம் அப்படின்னு சொல்லிட்டு. So, English medium could have always provide பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கீங்க. Even both bilingual கேட்டிருக்கீங்க. நானும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். So, bilingual கிடைக்கல. So, அதனாலதான் உங்களுக்கு 50 கொஷின்றதுனால நான் இந்த மாதிரியான செட்ல உங்களுக்கு எடுத்துட்டு வரேன். டிஃப்ரெண்டா உங்களுக்கு கொஷின் நாங்க வந்து பாதி கொஷின் மேக் பண்ணி பாதி கொஷின் புக் இன்ல இருந்து புக் பேக்ல இருந்து எடுத்து வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? So, bilingual கிடைச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பா bilingual ப்ரொவைட் பண்ணிடலாம். So, இன்னோட கிளாஸஸ்ல 50 கேள்விகள் ஸ்டார்ட் பண்ணிடலாம். So, first question. முகலாயர்களின் பொற்காலம் என்று யாருடைய ஆட்சி காலம் அழைக்கப்பட்டது? சோ யாருடைய ஆட்சி காலத்தை முகலாயர் அவர்களினுடைய பொற்காலம் அப்படின்னு அழைச்சோம். பேரரசர் ஷாஜஹான் அவர்களினுடைய ஆட்சி காலம். தாஜ்மஹால் கட்டுவதற்கு எத்தனை ஆண்டுகள் ஆயின? சோ தாஜ்மஹால் கட்டுவதற்கு எத்தனை ஆண்டுகள் ஆயின? சுமார் 22 ஆண்டுகள். சோ 22 வருடங்கள் ஆயிருக்கு. முகலாய பேரரசின் வீழ்ச்சிக்கு முக்கிய காரணம் என்ன? அவுரங்கசீப் அவர்களினுடைய சமய கொள்கை. அதுதான் முகலாய பேரரசினுடைய வீழ்ச்சிக்கு ஒரு முக்கிய காரணமாக இருந்திருக்கிறது. சோ நெக்ஸ்ட், மூன்றாவது பானிபட் போர் எந்த ஆண்டில் நடைபெற்றது? சோ மூன்றாவது பானிபட் போர் எந்த ஆண்டுல நடைபெற்றது? சோ பானிபட் போர் சம்பந்தப்பட்ட நிறைய கேள்விகள் வந்துகிட்டே இருக்கு இல்லையா? சோ ஃபர்ஸ்ட் பானிபட் போர் 1526, செகண்ட் வந்து அதுக்கப்புறம் 30 வருடங்களுக்கு பிறகு 1556, தேர்ட் பானிபட் போர் எப்போ? 1761 நிகழ்ந்திருக்கு. ஓகேவா? சோ இது ஃபர்ஸ்ட், இது செகண்ட், இது தேர்ட். சயின்ஸ் என்ன? 1761. ஐந்தாவது கேள்வி, இந்தியா மீது நாதிர் ஷா எந்த வருடம் படையெடுத்தார்? 1739. சோ 1739. சோ நம்மளுடைய ஷார்ட்கட் வீடியோல டுடேஸ்க்கு பிஃபோரா இது கூட நம்ம ஷார்ட்கட்ல சொல்லியிருந்தோம். சாகி நான் உங்களுக்கு ரிமெம்பர் பண்றேன். நாதிர் ஷா அப்படின்னு கொடுத்திருந்தாங்க இல்லையா? சோ நாதிர் ஷா இந்த இதுக்கு வந்து 9 அப்படின்ற ரைமிங்கா வச்சுக்கோங்கன்னு சொன்னேன். சோ இங்க 3 த்ரிஷா அப்படின்னா 3. அப்ப 3க்கு அப்புறம் தான் 9 வரும் சொல்லியிருந்தேன். அப்ப 39 ஃபர்ஸ்ட் லெட்டர் நீங்க ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா லாஸ்ட் 2 டிஜிட் நம்ம கண்டுபிடிச்சிடலாம்ன்ற ஷார்ட்கட்ஸ் கூட நான் சொல்லியிருந்தேன். நீங்க நம்மளோட ஷார்ட்கட் வீடியோ பாத்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ அது ரிமெம்பர் ஆயிருக்கும். சோ நெக்ஸ்ட் பாருங்க, புரந்தர் உடன்படிக்கை எந்த ஆண்டு மேற்கொள்ளப்பட்டது? 1665. சோ இதுவும் நம்மளுடைய ஷார்ட்கட்ஸ்ல பார்த்தோம். நெக்ஸ்ட், மலை எலி என்று அழைக்கப்பட்டவர் யாரு? சிவாஜி. சோ யாரு? சிவாஜி. நெக்ஸ்ட் எட்டாவது கேள்வி, சிவாஜி பூனாவிற்கு அருகில் உள்ள சிவனேரி கோட்டையில் கிபி 1627 ஆண்டில் பிறந்தார். எந்த கோட்டையில? சிவனேரி என்ற கோட்டையில 1627 பிறந்திருக்கார் சிவாஜியினுடைய தாயார் ஜிஜாபாய். அவுரங்கசீப் சிவாஜியை மலை எலி என்று அழைத்தார். எப்படி அழைச்சிருக்காங்க? மலை எலி. சிவாஜி சத்ரபதி என்ற பட்டத்தை சூட்டிக்கொண்டார். சத்ரபதி எனும் சத்ரபதி சிவாஜி அப்படின்ற பட்டம் அவருக்கு சூட்டிக்கொண்டார். சிவாஜியின் அமைச்சரவை அஷ்டபிரதான் என்று அழைக்கப்பட்டது. சோ 8 பேஷ்வாக்களுடைய அஷ்டபிரதான் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டிருக்கிறது. அவர் ஜமீன்தாரி முறையை ஒழித்திருக்கிறார். எந்த முறையை? ஜமீன்தாரி முறையை ஒழித்திருக்கிறார். சவுத் மற்றும் சர்தேஷ் முகி அப்படின்ற முக்கிய வரிகள் வசூலிக்கப்பட்டது. சோ சவுத் அப்படின்றது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா இருக்கு. ஓகேவா? சவுத் மற்றும் சர்தேஷ் முகி அப்படின்னு இரண்டு விதமான வரிகள் வசூலிக்கப்பட்டது. அதாவது சவுத் அப்படின்றதும் சர்தேஷ் முகி, அதாவது 1/3/4 நான்குல ஒரு பங்கு கொடுக்கணும், 10% கொடுக்கணும், இந்த மாதிரி. சோ 10% வரி கொடுக்கணும். சோ 1/4 ஒரு பங்கு நீங்க கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இரண்டு வகையான வரி சவுத் மற்றும் சர்தேஷ் முகின்னு வழங்கப்பட்டிருக்கிறது. பேஷ்வாக்களில் தலை சிறந்தவர் யாரு? பாஜிராவ். மராத்தியர்களின் ஆக்கிரமிப்பு கொள்கை மற்றும் கொள்ளையடித்தல் கொள்கை எதற்கு வழிவகுத்தது? தோல்விக்கு. சோ தோல்விக்கு வழிவகுத்தது. 17வது கேள்வி, நாதிர் ஷா முகலாயர்களை கர்னல் என்ற இடத்தில் எதிர்த்து போரிட்டார். சோ நாதிர் ஷா எங்க முகலாயர்களை எந்த இடத்துல போரிட்டார்? கர்னல் அப்படின்ற இடத்துல எதிர்த்து போரிட்டார். அகமது ஷா அப்தாலியின் படையெடுப்பு மராத்திய பேரரசின் வீழ்ச்சிக்கு காரணமாக இருந்தது. கப்பலோட்டிகளின் திசை காட்டும் கருவியை யார் கண்டுபிடித்தது? சீனர்கள். சோ கப்பலோட்டிகளினுடைய திசை காட்டும் இல்லையா, திசை கடிகாரம், யார் கண்டுபிடிச்சது? சீனர்கள். சீனாவில் நிலப்பிரபுக்களின் ஆதிக்கத்தினை முடிவுக்கு கொண்டு வந்தவர் யாரு? ஷிவாங் டதி. ஷிவாங் டதி. ஓகேவா? நெக்ஸ்ட் 21வது கேள்வி,
டாஷ் என்ற பாரோவின் பிரமிட் உலக அதிசயங்களில் ஒன்று. யாருடையது? குஃபு என்றும் மன்னனுடைய பாரோவின் பிரமிட் உலக அதிசயங்களில் ஒன்றாக இருக்கிறது. சுமேரியர்களின் பேரரசை கைப்பற்றிய அகேடிய அரசர் யாரு? முதலாம் சார்கான். யாரு? முதலாம் சார்கான். சுமேரிய நாகரிகத்தில் கோவில்கள் கல்வி மையங்களாக இயங்கின. சோ கோவில் அப்படின்றது கல்வி தளமாக இயங்கியிருக்கு. ஏதென்ஸின் மக்களாட்சி வெரிக்ளஸ் காலத்தில் உச்சத்தை அடைந்தது. டாஷ் நைல் நதியின் மகள் என்ற சிறப்புக்குரியது. சோ யாரு? எகிப்த் நைல் நதியின் மகள் என்ற சிறப்புக்கு உரியது. 26வது கேள்வி. இயற்கை வரலாறு என்ற நூலை மூத்த பிளினி எழுதினார். யார் எழுதியிருக்காங்க இயற்கை வரலாறு அப்படின்ற நூலை? மூத்த பிளினி. ஜூலியஸ் சீசர் கிமு 44ஆம் ஆண்டில் கொல்லப்பட்டார். சோ ஜூலியஸ் சீசர் எப்ப கொல்லப்பட்டிருக்காங்க? கிமு 44ஆம் ஆண்டு. காகித நாணயத்தை சீனா அறிமுகப்படுத்தியது. சாரி, காகித நாணயத்தை யார் அறிமுகப்படுத்தியிருக்காங்க? சீனா அறிமுகப்படுத்தியிருக்குது. சோ நிர்வாணம் மனித வாழ்க்கையின் முக்கிய நோக்கம் என யார் போதிச்சிருக்கார்? புத்தர் அவர்கள். புத்தரின் சமய சொற்பொழிவு பிராகிருதம் மற்றும் பாலி இந்த மொழிகளில் இருந்திருக்கு. அவருடைய சமய சொற்பொழிவு பிராகிருதம் பாலி மொழிகள்ல இருந்திருக்கு. ஜொராஸ்டர் ஒரு சமூக சமய அமைப்பை ஜொராஸ்டரினியம் மூலம் தந்தார். சோ ஜொராஸ்டர் அவர்கள் ஒரு சமூகம் சமய அமைப்பை ஜொராஸ்டரினியம் அதன் மூலமாக தந்திருக்கிறார். 32. புத்தர் முதல் சமய சொற்பொழிவு நிகழ்த்திய இடம் சாரநாத் மான் பூங்கா. எங்க? சாரநாத் அப்படின்ற இடத்துல உள்ள மான் பூங்கா. நெக்ஸ்ட் பாருங்க. 23வது தீர்த்தங்கரர் ஒரு இளவரசர். யாரு? 23வது தீர்த்தங்கரர். புத்தர் பிறந்த ஆண்டு கிமு 567. அரேபியாவில் இரு புனித யாத்திரை மையங்கள் இருக்கு இல்லையா, என்னென்ன? மெக்கா மதினா. சோ மெக்கா மதினா அப்படின்னு சொல்லுவோம் அரேபியால இருக்கிற புனித யாத்திரைகள். ரோம பேரரசு கொள்கையில் குடியரசு ஆட்சியை பின்பற்றின. ரோம பேரரசு அவங்களுடைய கொள்கையில குடியரசு ஆட்சியை பின்பற்றி இருக்கிறாங்க. மனோர்கள் என்பது விவசாயிகள். மனோர்கள் அப்படின்னு யார் அழைக்கப்பட்டிருக்காங்க? விவசாயிகள் மனோர்கள் என்று அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். கிளர்மன் கவுன்சில் மாநாடு இது முடிந்த பின் கிறிஸ்துவர்கள் அவங்களுடைய ஆடைகளில் சிலுவையை சின்னமாக அழிந்தனர். சோ எந்த மாநாடு முடிஞ்சதுக்கு அப்புறம் கிறிஸ்தவர்கள் அவர்களுடைய ஆடைகள்ல சிலுவையை சின்னமாக அணிந்தாங்க? கிளர்மன் அண்ட் கவுன்சில் மாநாடு. ஓகேவா? நெக்ஸ்ட் 39. ரோமானிய பேரரசில் ஊழலும் ஆடம்பர வாழும் நிலைமைகளாக பேரழிந்து மேலும் சீரழிந்தது அதன் வீழ்ச்சிகளில் ஒரு காரணம். சோ அது நிலைமைகளை மேலும் சீரழிந்ததுக்கு, சோ இன்னும் மோசமாக அழிந்த நிலைக்கு இந்த ஊழல் மற்றும் ஆடம்பர வாழ்வு ஒரு காரணமாக இருந்திருக்கு. சங்க காலத்தில் உருவான இலக்கண நூல் என்ன? தொல்காப்பியம். தமிழ்மொழி மாநிலத்தின் ஆட்சி மொழியாக கொண்டு வரப்பட்ட நாள். தமிழ்மொழி மாநிலத்தினுடைய ஆட்சி மொழியாக 1958 ஜனவரி 14 அன்று ஆட்சி மொழியாக கொண்டு வரப்பட்டிருக்கிறது. 42வது கேள்வி. தமிழ்நாட்டின் தெற்கு எல்லை என்ன? சோ தெற்கு எல்லை என்னது? இந்திய பெருங்கடல். ஓகேவா? சோ இந்திய பெருங்கடல் என்பது நோட் பண்ணிக்கோங்க. சோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். 43. தமிழகத்தின் கிழக்கு எல்லை. சோ தமிழகத்தின் தெற்கு எல்லைனா இந்திய பெருங்கடல், கிழக்கு எல்லைனா என்ன? வங்காள விரிகுடா. ஓகேவா? கிழக்கு அப்படின்னா வங்காள விரிகுடா அப்படின்னு வச்சுக்கோங்க. 44வது கேள்வி. சோ முதல் தமிழ் அச்சகத்தை தரங்கம்பாடியில் தொடங்கியவர் யாரு? சோ முதல் தமிழ் அச்சகத்தை தரங்கம்பாடியில் தொடங்கியவர் யாரு அப்படின்னு கேட்டாங்க. யாரு? கிறிஸ்துவட்டச்சு பாதிரியார்கள். சோ தரங்கம்பாடியில் முதல் அச்சகம் சோ பிரிண்டிங் அச்சகத்தை தொடங்கியவர் சீகன் பால்கு அப்படின்னு சொல்லக்கூடியவர். கரெக்டா? சோ நெக்ஸ்ட் பாருங்க. கர்நாடகத்தின் தலைநகரம் ஆற்காடு. ஆற்காட்டு வீரர் என யார் அழைக்கப்பட்டார்? ராபர்ட் கிளைவ். சோ இது கூட நம்மளுடைய ஷார்ட்கட்ஸ்ல பாத்துருக்கோம். ஆற்காட்டினுடைய வீரர்னா என்ன? ராபர்ட் கிளைவ் அப்படின்னு சொல்லியிருக்கேன். எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? நீங்க காடு அப்படின்னா நிறைய பிரான்சஸ், சோ காடு அப்படின்னா மலைகள், மலை இருக்கும். சோ மரங்கள் இருக்கும், சாரி மரம் இருக்கும் காட்டுல. மரத்துல என்ன இருக்கும்? நிறைய பிரான்சஸ் இருக்கும், சோ நிறைய கிளைகள் இருக்கும். அப்ப ராபர்ட் கிளைவ் அப்படின்னு நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். சோ நெக்ஸ்ட், பக்சார் போர் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியை இந்தியாவில் உயர் அதிகார நிறுவனமாக ஏற்படுத்தியது. எந்த போர்? பக்சார் போர். லா போர்டோனாய்ஸ் மொரீஷியஸின் பிரெஞ்சு ஆளுநர் ஆவாரா. லா போர்டோனாய்ஸ் யாரு? மொரீஷியாவினுடைய பிரெஞ்சு ஆளுநர். நெக்ஸ்ட் 48. தோஸ்த் அலி டாஷ் நவாப் ஆவார். சோ எங்க? கர்நாடகாவினுடைய நவாப் ஆவார். கிம்பி 1756ஆம் ஆண்டு ஐரோப்பாவில் ஏற்பட்டது என்னது?
ஏழாண்டு போர், சோ கிபி 1756ல ஐரோப்பாவில் ஏற்பட்ட போர் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஏழாம் ஆண்டு போர் அப்படின்னு ஆன்சர் பண்ணுவோம். ஓகேவா? சோ டெய்லி 50 க்வெஸ்சன் பாத்துக்கிட்டு இருக்கோம் ப்ரீமியர் கிளாஸஸ்ல மார்னிங் 7:00. சோ மிஸ் பண்ணாம அந்த ப்ரீமியர் கிளாஸஸ் பாருங்க. சோ தேங்க்யூ ஃபார் ஜாயினிங். சோ கீப் வாட்சிங், கீப் லேர்னிங். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.